நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது காமதேனு காமதேனு என்பது தேவலோகத்தில் வசிக்கின்ற பசுவாகும் இந்து தொன்மவியல் அடிப்படையில் கேட்கின்ற பொருளை தருகின்ற சக்தி படைத்ததாக இந்த காமதேனு உயிரினம் சித்தரிக்கப்படுகிறது காமதேனுவை சுரபி என்ற பெயரிலும் அழைக்கின்றனர் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலைக் கடையும் போது பல்வேறு தெய்வங்கள் தோன்றின கற்பக விருட்சம் போல கேட்டதைத் தருகின்ற காமதேனுவும் அப்போது தோன்றியது காமதேனு பெண்ணின் தலையும் மார்பும் பசுவின் உடலும் மயில் தோகையும் இணைந்து தோற்றமளிக்கிறது இந்த காமதேனு இந்திர உலகில் வசிப்பதாக இந்துக்கள் நம்புகின்றார்கள் சிவன் முருகன் விநாயகன் பெருமாள் ஆகியோருக்கு வாகனமாக காமதேனு உள்ளது இறைவன் வீதி உலா வருகையில் காமதேனுவின் வாகனங்களில் காட்சி தருகிறார் பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்பட்ட வாகனமாக இருந்தாலும் தங்கம் வெள்ளியில் செய்த வாகனங்கள் சில கோவில்களில் உள்ளன தேவலோக காமதேனு தான் இருக்குமிடத்தில் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றித் தரும் இதற்கு விஸ்வாமித்ர மாமுனிவர் முதற்கொண்டு சண்டைகளிட்டதாக கதைகள் கூறுகின்றன ஒருமுறை அரசன் ஒருவன் தனது பெரிய பரிவாரங்களுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான் வேட்டையாடி களைத்துப் போன அரசனுக்கும் அவனது பரிவாரங்களுக்கும் கடுமையான பசியும் தாகமும் ஏற்பட்டது அவர்கள் காட்டில் அலைந்து திரிந்து ஒரு முனிவரின் ஆசிரமத்தை வந்தடைந்தனர் அடைந்தனர் அவ்வாசிரமம் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமமாகும் அரசன் அம்முனிவரிடம் தங்கள் தாகத்தை தீர்க்க ஏதேனும் தரும்படி வேண்டினான் அதற்கு முனிவரோ வெறுமனே தாகத்தை தீர்த்தால் மட்டும் போதுமா நீங்கள் கடுமையான பசியால் இருப்பதால் உங்களுக்கு விருந்தும் படைத்து அனுப்புகிறேன் என்று கூறினார் முனிவர் சொன்னது போலவே அரசனுக்கும் அவனது பரிவாரங்களுக்கும் சுவையான விருந்தும் அளித்தார் இதனைக் கண்ட அரசன் மிகுந்த ஆச்சரியமடைந்தான் இந்த காட்டில் இப்படி ஒரு விருந்தை இம்முனிவரால் எப்படி அளிக்க முடிந்தது என்று அதை பற்றி முனிவரிடமே கேட்டான் அதற்கு முனிவர் தன்னிடம் இருக்கும் பசுவின் மகிமையால்தான் இப்படி ஒரு விருந்தை அளிக்க முடிந்தது என்று கூறினார் ஆம் கேட்டதைக் கொடுக்கும் ஆற்றல் காமதேனுவுக்கு உண்டு வசிஷ்ட முனிவரிடமிருந்த அந்த பசுவே காமதேனு அவர் தனது தவ வலிமையால் விண்ணுலகிலிருந்து காமதேனுவைப் பெற்றிருந்தார் அப்பசுவை தான் அடைய நினைத்த அந்த அரசன் வசிஷ்டரிடமிருந்து அதனை அபகரிக்க முயன்று தோல்வியுற்றான் பின்னாளில் வசிஷ்டரைப் போலவே தவ வாழ்க்கை மேற்கொண்டு பிரம்ம ரிஷியாக மாறினான் அந்த அரசனே ராஜரிஷி என்று அழைக்கப்பட்ட விஸ்வாமித்ர முனிவர் ஆவார் ஆக காமதேனுவின் சந்ததிகளான பசுக்கள் பூமியிலும் மக்கள் கேட்டதைக் கொடுக்கும் தெய்வீக அன்னை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காமதேனு பற்றிய மற்றொரு கதையை பார்ப்போம் திருதராஷ்ரன் தன் மனக்குறையை வியாசரிடம் சொல்லி புலம்பினான் பகவானே சூதாட்டத்தால் எவ்வளவு தீமைகள் விளைந்துவிட்டன துரியோதனன் அறிவற்றவன் என்பது தெரிந்திருந்தும் புத்திர பாசத்தின் காரணமாக என்னால் அவனை விட முடியவில்லை அவனை அமைதிப்படுத்தி ஆறுதல் கூறும் விதமாக வியாசர் பேசத் தொடங்கினார் திருதராஷ்ரா நீ சொல்வது உண்மையே ஒருமுறை பசுக்களின் தாயான காமதேனு அழுது கொண்டிருந்தது இதை பார்த்து இரக்கம் கொண்ட இந்திரன் மங்களகரமானவளே ஏன் அழுகிறாய் தேவதைகள் மனிதர்கள் பசுக்கள் ஆகியோர் நலமாகத்தானே உள்ளனர் ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் கண்களில் நீர் வழிய நின்றிருந்த காமதேனு பூலோகத்தில் வாழும் என் ஒரு பிள்ளையை எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறேன் பலமில்லாத என் குழந்தையை தார்குச்சியால் குத்துகின்றனர் கலப்பையில் கட்டி அடிக்கின்றனர் இத்தனை வேதனைகளால் தளர்ச்சியுற்று கிடக்கும் என் பிள்ளையை பார்த்துத்தான் வேதனை எனக்கு பலம் பிராணன் எல்லாம் குறைந்து இழைத்து நரம்பெல்லாம் வெளியே தெரியும்படி இருக்கும் என் பிள்ளை படாத பாடுபட்டு பாரத்தை சுமக்கிறது இதை எண்ணியே வருந்துகிறேன் என்றது இந்திரன் விடவில்லை காமதேனுவே உனக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருந்தும் இந்த ஒரு பிள்ளை கஷ்டப்படுகிறான் என்று இப்படி அழுகிறாயே என்றான் தேவேந்திரா எல்லா பிள்ளைகளும் எனக்கு சமமானவர்கள்தான் இருப்பினும் கஷ்டப்படும் பிள்ளையின் மீதே இரக்கம் அதிகமாக உண்டாகிறது என்று பதில் அளித்தது காமதேனு இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட தேவேந்திரன் உடனே பெரும் மழையை பெய்வித்தான் மழையால் பணிகள் நின்றன மாட்டுக்கு விடுதலையும் ஓய்வும் கிடைத்தது காமதேனுவின் துயரமும் தீர்ந்தது கதையை கூறி முடித்த வியாசர் திருதராஷ்ரா உன் பிள்ளைகளிடமும் உன் தம்பி பாண்டுவின் பிள்ளைகளிடமும் நீ பொதுவாக அன்பு செலுத்தினாலும் கஷ்டப்படும் பாண்டவர்களிடமே நீ அதிக அளவு அன்பு செலுத்த வேண்டும் என்றார் காமதேனுவின் மகளான நந்தினி பசுவிற்கு ஆணவத்தால் கிடைத்த சாபத்தையும் அதிலிருந்து விமோசனம் பெற்றதையும் பார்க்கலாம் ஜாபாலி முனிவரிடம் காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கொண்ட அருணாகரா என்னும் அரக்கன் பிரம்மாவை வேண்டி தவமிருந்தான் அவனது தவத்திற்கு மனமிறங்கிய பிரம்மா அசுரனின் முன்பாக தோன்றினார் அவரிடம் சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் அசுரன் பிரம்மாவோ பிறந்தவர் அனைவரும் இறந்தே ஆக வேண்டும் ஆகையால் அழியாத வரம் தர இயலாது என்று கூறிவிட்டார் ஆனால் அசுரனோ அப்படியானால் சரி நான் காயத்ரி மந்திரம் சொல்லும் வேளையில் தேவர்கள் மனிதர்கள் பெண்கள் இரண்டு கால்கள் மற்றும் நான்கு கால்களைக் கொண்ட விலங்குகளால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்ற வரத்தை கேட்டான் பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தார் இதையடுத்து அந்த அசுரன் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் விலங்குகளை கொடுமைப்படுத்தினான் தன்னையே அனைவரும் வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினான் தன்னை வணங்காதவர்களை சிறையில் அடைத்தான் அப்படி சிறையில் அடைபட்டவர்களில் வருண பகவானும் ஒருவர் அவர் சிறைப்பட்டதால் பூலோகத்தில் மழை பொய்த்து போனது மனிதர்கள் விலங்குகள் மழையில்லாமல் அழிந்தன உலக உயிர்களைக் காப்பாற்ற தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் போய் வேண்டி நின்றனர் அவர் பார்வதி தேவி பூமியில் தோன்றி அந்த அசுரனை அழிப்பார் என்று ஆறுதல் கூறினார் இந்த நிலையில் தன்னிடம் காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கொண்ட அரக்கனால் பலரும் துன்பப்படுவதைக் கண்டு ஜாபாலி முனிவர் வருந்தினார் பூலோகத்தில் ஏற்பட்டிருக்கும் பஞ்சத்தைப் போக்க சிறப்பு வேள்வி செய்ய முன்வந்தார் வேள்விக்கு நீரும் மற்ற பொருள்களும் கொண்டு வர வேண்டுமே ஆகையால் இந்திரனிடம் சென்று கேட்டரை தரும் காமதேனு பசுவை தனது வேள்விக்கு அனுப்பும்படி வேண்டினார் ஆனால் அந்த நேரத்தில் காமதேனு பசு வேறொரு வேள்விக்காக சென்றிருந்தது எனவே இந்திரன் காமதேனு பசுவுக்கு இணையான சக்தியைக் கொண்டிருக்கும் காமதேனுவின் மகளான நந்தினி பசுவை பூமிக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினான் ஜாபாலி முனிவர் மனம் மகிழ்ந்தார் பின்னர் நந்தினி பசுவிடம் பூலோகத்தில் உள்ள பஞ்சத்தையும் மக்கள் படும் துயரத்தையும் எடுத்துரைத்து தன்னுடன் வந்து வேள்விக்கு உதவும்படி அழைத்தார் ஆனால் நந்தினி பசுவோ ஆணவம் கொண்டு பாவிகள் நிறைந்த பூலோகத்திற்கு என்னால் வர முடியாது என்று மறுத்துவிட்டது அதனை கேட்டு கோபமடைந்த முனிவர் பூலோக மக்களின் துன்பத்தை போக்குவதற்காக என்னுடன் வர மறுத்த நீ பூலோகத்தில் நதியாக பிறப்பாய் என்று சாபமிட்டார் சாபம் பெற்ற நந்தினி பசு தன்னுடைய தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்டது மனமிறங்கிய முனிவர் நந்தினி பசுவே கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது பூமியில் நதியாக பிறந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து பார்வதி தேவி தோன்றும்போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் பூலோகம் வந்த நந்தினி பசு கனககிரி என்ற மலைப்பகுதிக்கு சென்று அங்கிருந்து நேத்ராவதி நதியாக மாறி பூமியில் ஓடத் தொடங்கியது ஜாபாலி முனிவர் புதிதாக தோன்றிய அந்த நதிக்கரையில் தன்னுடைய வேள்வியை சிறப்பாக செய்து முடித்தார் அதன் பயனாக பூமியில் பஞ்சமும் பட்டினியும் மறையத் தொடங்கியது மீண்டும் அரசன் ஏதாவது செய்யும் முன் அவனை அழித்துவிடும்படி பார்வதியிடம் கூறினார் சிவபெருமான் இறைவா பிரம்மதேவர் கொடுத்த வரத்தின்படி காயத்ரி மந்திரத்தை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவனை அழிக்க முடியாது நான் பூமியில் தோன்றுவதற்கு முன்பாக அவன் காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் இருக்கச் செய்ய வேண்டும் அப்போதுதான் அவனை அழிக்க முடியும் என்றாள் பார்வதி தேவி இதை கேட்ட சிவபெருமான் உடனடியாக பிரகஸ்பதியை அழைத்து அசுரன் காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் இருக்க ஏதாவது செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினார் பிரகஸ்பதி நேராக சென்று அசுரனை சந்தித்தார் அவனை புகழ்ந்து பேசினார் பின்னர் அனைத்து உலகங்களுக்கும் இறைவனாகிவிட்ட நீங்கள் ஏன் வீணாக காயத்ரி மந்திரம் சொல்லி இன்னொருவரை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டார் அதைக் கேட்ட அரசனும் ஆணவம் கொண்டு ஆமாம் நாம் ஏன் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து காயத்ரி மந்திரம் சொல்வதை நிறுத்திவிட்டான் இதற்காகவே காத்திருந்த பார்வதி தேவி பூமிக்கு வந்தார் பின் அசுரனின் அரண்மனைத் தோட்டத்தில் அழகிய மங்கை உருவத்தில் உலவிக் கொண்டிருந்தாள் அவளைக் கண்ட அசுரன் அருகில் நெருங்கி வந்தான் அவனைக் கண்டதும் அன்னையானவள் விலகி ஓடினாள் அவரைத் தொடர்ந்து சென்றான் அசுரன் மலை உச்சிக்கு சென்ற பார்வதி தேவி ஒரு பாறை இடுக்கில் நுழைந்து அங்கிருந்து தேன் கூட்டில் தேனியாக மாறி அமர்ந்து கொண்டாள் விரட்டி வந்த அசுரனும் பாறை இடுக்கில் கையை விட்டு தேடினான் அப்போது தேன்கூடு கலைந்து தேனீக்கள் அனைத்தும் அசுரனை கொட்டின தேனியாக மாறியிருந்த பார்வதியும் கோபத்துடன் அசுரனை கொட்ட அவன் சுருண்டு விழுந்து இறந்தான் இந்தக் காட்சியை சிறிது தொலைவிலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜாபாலி முனிவரும் இந்திரனும் பார்வதி தேவியை வணங்கியபடி அங்கிருந்த பார்வதி சிலைக்கு இளநீரைக் கொண்டு நீராட்டி அவருடைய கோபத்தை குறைத்துக் கொள்ளும்படி வேண்டினார் இதனால் கோபம் குறைந்த பார்வதி தேவி அந்தப் பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த நேத்ராவதி நதியில் இறங்கி நீராடி பின்னர் லிங்க வடிவில் தோன்றினாள் நதியினிடையே லிங்க வடிவில் தோன்றிய பார்வதி தேவியை இந்திரனும் ஜாபாலி முனிவரும் வணங்கினர் நேத்ரா நதியில் பார்வதி தேவி இறங்கிய வேளையில் நந்தினி பசுவின் சாபமும் நீங்கியது நதியாக ஓடிக்கொண்டிருந்த தனக்கு சாப அளித்த பார்வதி தேவிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நந்தினி பசு அவளை வணங்கியது பின்னர் நந்தினி பசு இந்திரலோகம் புறப்பட்டு சென்றது நேத்ரா நதி நந்தினி பசுவை நினைவுபடுத்தும் விதமாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது பொதுநலன் கருதி செய்யப்படும் செயல்களுக்கு உதவி என்று ஒருவர் கேட்கும் நிலையில் நம்மால் முடிந்த உதவியை செய்திட முன்வர வேண்டும் அதை மறுக்கும் நிலையில் நமக்கு பெருந்துன்பமே வந்து சேரும் என்பதை நந்தினி பசு பெற்ற சாபமும் விமோச்சனமும் நமக்கு உணர்த்துகின்றன இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி